In the YouTube entire platform, first one, the YouTube channel is IndiaGlitz. So, அவங்க வந்து successful 3 million subscribers. Wishing you great, great, great success, IndiaGlitz. இது அப்படியே 10 million, 100 million ஆனோ நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். And மறக்காம எல்லாரும் வந்து subscribe to IndiaGlitz. காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு சும்மாவா சொன்னாங்க. ஏன்னா ரீசெண்டா கல்யாணமான ஆர்யா சாய்ஷாவுக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. இவங்க ரெண்டு பேருமே ரஜினிகாந்த் படம்க்கு அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆர்யாவை தொடர்ந்து நம்ம சண்டைக்கோழி ஹீரோ விஷாலுக்கும் அர்ஜுன் ரெட்டி பள்ளி சுப்புலு மாதிரி படங்களை நடிச்ச அனிஷாக்கும் ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் நடந்தது. இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட 16 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க கல்யாணம் இந்த வருஷம் ரெண்டு ஃபேமிலிஸோட சம்பந்தமோட நடக்க போகுது. அந்த காலத்துல 10-15 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸோட கல்யாணம் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் பல செலிபிரிட்டிஸ் இந்த விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி அதிக வயசு வித்தியாசத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்ட செலிபிரிட்டிஸ பத்தி பாப்போமா? பசங்க மட்டும்தான் அதிக வயசு வித்தியாசத்தோட கல்யாணம் பண்ணுவாங்களா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு பிரியங்கா சோப்ரா அவங்கள விட 11 வயசு சின்ன பையனான நிக் ஜோன்ஸ கல்யாணம் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷாக் கொடுத்தாங்க. அமெரிக்கன் பாப் சிங்கர் நிக் ஜோன்ஸ்க்கு பிரியங்கா சோப்ராவோட அழகு மட்டும் இல்லங்க, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணுச்சான். பிரியங்காவும் நிக் ஜோன்ஸும் 2 மந்த்ஸ் டேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வரிசையில சுஷ்மிதா சின் கூட அவங்கள விட 15 வயசு சின்ன பையனான ரோமன் ஷாசர் டேட் பண்றாங்க. இந்த விஷயத்த அபிஷியலா கன்ஃபார்ம் கூட பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே அதிக ஏஜ் டிஃபரன்ஸோட கல்யாணம் பண்ணி தமிழ்நாடு பசங்க மனச உடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேற யாரும் இல்லங்க, நம்ம ராஜாராணி நசீரியாவும் ஃபகத் ஃபாசிலும் தான். இவங்க ரெண்டு பேரும் பெங்களூர் டேஸ் படத்துல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நசீரியா தான் ஃபகத் ஃபாசில் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களாம். இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஃபகத் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட மூவிஸ்ல கம்பேக் ரொம்ப சப்போர்ட் பண்றதாவும் நசீரியாவே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் நம்ம கஜினி ஆக்ட்ரஸ் அசினு ராகுல் சர்மாவை பத்தி தாங்க சொல்லணும். அசினு பிசினஸ் மேன் ராகுல் சர்மாவும் கிட்டத்தட்ட 4 வருஷம் டேட் பண்ணி அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்துன்னு ரெண்டு விதமா கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாலிவுட் ஆக்டர் சாய்ஃப் அலிகான் தான். முதல் கல்யாணத்தை தன்னை விட 12 வயசு பெரியவங்களையும் ரெண்டாவது கல்யாணத்தை 10 வயசு சின்னவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. புரியலையா? ஆமாங்க, சாய்ஃப் அலிகானோட ஃபர்ஸ்ட் வைஃப் தான் அமிர்தா சென். இவங்க சாய்ஃப் அலிகானை விட 12 வயசு பெரியவங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பட் இந்த வாட்டி சாய்ஃப் அலிகான் தன்னை விட 10 வயசு சின்னவங்களான கரீனா கபூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பிளஸ் இவங்க பாலிவுட்லயே ஒரு டாப் செலிபிரிட்டி கப்பிள்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் ஜெனிலியா தான். இவங்க தமிழ்ல சந்தோஷ் சுப்பிரமணியம் பாய்ஸ் படத்துல நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்ட் ரித்தேஷ்க்கும் 9 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ் தான். இவங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டேட்டிங், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம அமீர் கான். இவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் தான் ரீனா டுட்டா. இவங்க ரெண்டு பேருக்குமே 2002 டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தன்னோட லகான் படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண கிரண் ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட 9 வயசு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. பல கேர்ள்ஸ்க்கு ஹார்ட் பிரேக் கொடுத்த கல்யாணம்னா அது ஷாகித் கபூரோட வெட்டிங் தான். பாலிவுட்லயே ரொம்ப ஸ்டைலிஷ் கப்பிள்ஸ்னா அது ஷாகித் கபூர் மீரா ராஜ்புட் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் 14 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்களது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். பிளஸ் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போது ஷாகித் கபூருக்கு 35 வயசுனும் மீராக்கு 21 வயசு தானா. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஏஜ் டிஃபரன்ஸ் முக்கியம் இல்லாம போலாம். பட் டைம் மிஷினை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போனா எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவியோட மேரேஜ் பத்தி சொல்லலாம். இவங்க போனி கபூரோட செகண்ட் வைஃப். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வயசு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஜானவி கபூர், குஷி கபூர்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஏன் நம்ம கமல்ஹாசனுக்கும் ஸ்ருதி ஹாசனோட அம்மா சரிகாக்கும் கல்யாணம் நடக்கும் போது 10 வயசு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. சொல்ல போனா ஸ்ருதி ஹாசன் பிறந்த அப்புறம் தான் கமல்ஹாசனுக்கும் சாரிகாக்கும் கல்யாணம் நடந்திருக்கு.
ரீசெண்டா வந்து சாவித்ரியோட பயோபிக் படம் மூலியமாவே அவங்களோட காதல் பயணம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெமினி கணேஷனோட தேர்ட் ஒய்ஃப் தான் சாவித்ரி. அந்த டைம்லயே தமிழ் தெலுங்குன்னு எல்லா இண்டஸ்ட்ரியுமே இவங்களோட கல்யாணம் பேசப்பட்டுச்சு. சாவித்ரிக்கும் ஜெமினி கணேஷனுக்கும் கிட்டத்தட்ட 16 வயசு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா தர்மேந்திரா ஹேமமாலினி இவங்கள அந்த காலத்து 70s பாலிவுட் ட்ரீம் கேர்ள்னே சொல்லலாம். தர்மேந்திராக்கும் ஹேமமாலினிக்கும் 13 வயசு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. தர்மேந்திராவோட ஃபர்ஸ்ட் வைஃப் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தர்மேந்திரா இஸ்லாம் மதத்துக்கு மாறி ஹேமமாலினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப வரைக்கும் அவரோட ரெண்டு ஃபேமிலிஸையுமே பாத்துட்டு இருக்காரு. கடைசியா நம்ம சாய்ரா பானு திலீப் குமார், இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த கப்பிள்ஸ் வயசு மீறியும் இப்ப வரைக்கும் அவங்களோட காதல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் ஏஜ் டிஃபரன்ஸோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. சிலது சக்சஸ்ல முடியுது, சிலது வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, மேரேஜுக்கு ஏஜ் முக்கியமா இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமா? கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.